எல்லாமல்ல எம்பெருமானின் துணைவண்டி கேபிட்டல் தரிசனமோடே உங்களை சந்திப்பதை மட்டற்ற மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் சொந்த பொன்மொழியினூடே உங்களை சந்தித்து வருகின்றேன் இன்றைய தினம் குறைவில்லா வாழ்வே குறைவை வைத்தரும் குறைவில்லா வாழ்வும் குறைவை தரும் அத குறைவில்லா வாழ்வும் குறைவை தரும் குறைவில்லாத வாழ்வு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த குறைவில்லா வாழ்வுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கும் குறையில்லாத மனிதன் இந்த உலகத்திலே யாரும் இல்லை எவனுமே பிறக்கவும் இல்லை எல்லா மனிதனுக்கும் குறைவிருக்கிறார் அந்த குறைவை இயலுமானவரை நிறைவாக மாற்றிக்கொள்வதுதான் மனித இயல்ஃப் அப்போ குறைவில்லாத வாழ்விலும் குறைவே இருக்கும் இப்போ எல்லாரும் பார்த்தாலும் ஒவ்வொரு தினம் பார்த்தா நல்லா இருக்கிற மாரிதான் கடக் வேறடா அவன் மரத்துக்களை இருந்து எவ்வளோ நிம்மதியாக கதைச்சி கொண்டிருக்கிறான் நான் நிஞ்ச மாடு மாறி கஷ்டப்பட்டும் வீட்டை போனால் மெனை ஒரே பேச்சும் மேய்ச்சும் அன்று இவன் கவலைப்படுவான் அவனை போய் கேட்டால் என்னப்பா உனக்கு வேலைவட்டி இல்லையோ இந்த கீழே இருந்து நடுவே கதைச்சி கொண்டு இருக்கிறாயே நீ எவ்வளோ புண்ணியம் என்ற அவன் சொல்லுவான் எனக்கு வேலை கிடைக்க என்ற கவலையில் வந்து இந்த மரத்துக்க இருக்கிறான்னு சொல்லு அப்போ அவனுக்கு கவலை வேலை கிடைக்க இல்லையான்னு வேலை கிடைச்சவனுக்கு கவலை ஐயோ நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானே இவன மேறியெல்லோ இருக்கோணுமான் அப்போ ஒவ்வொருவனுடைய பார்வையை பொறுத்தாஸ் அப்போ எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை என்றது இல்லாமல் இல்லை ஏதாவது ஒரு குறை என்றது இருக்கத்தான் செய் ஒரு மனிதனை ஒருதன் கண்டுபிடிச்சான் இவனுக்கு குறை இல்லை வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது பொருள் அந்தஸ்து புகழ் எல்லாமே இருக்கு உனக்கு என்னப்பா கவலை உனக்கு என்ன கவலை என்ன குறை உனக்கு அவன் சொன்னான் எனக்கு குறை இல்லை என்றுதான் குறை அன்றான் சில பேருக்கு குறை இல்லாததும் ஒரு பெரிய குறைவாக இருக்கு வாழ்க்கையில் நான் துன்பத்தை பார்க்கவில்லையே துன்பத்தை அனுபவிக்க இல்லையே குறையை காண இல்லையே நடுவே நான் அப்படியே செல்வந்தனாக வாழ்ந்து விட்டேனே எந்த கஷ்டங்களும் எனக்கு விளங்க இல்லையே இந்த கஷ்டத்தை ஒரு கால் அனுபவித்து பார்க்க வேண்டும் ஒரு ஆசை அதுதான் எனக்கு குறை என்றார் அப்போ மனக்குறை என்றது குறைவில்லா மனிதனுக்கும் இருக்கிறார் அப்போ குறை என்பது இல்லாத மனிதன் எவனுமே இல்லை இதன் போதுதான் ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் தூர தேசத்திலே இருந்து ஒரு சுவாமி ஒரு குருவானவர் இந்த கிராமத்துக்கு வருகை தருகிறார் அவர் அங்கே மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர்களுக்கு நல்ல அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் ஏராளமானவர்கள் சென்று தங்களுடைய குறைகளை எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த குறைகளை எல்லாம் அவர் கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாக நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் இது அறிந்த கோவாலும் உடனே என்ன செய்தார் என்றால் நானும் இவர்களிடம் சென்று என்னுடைய குறையை சொல்லி அந்த குறையை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எண்ணி சுவாமியிடம் செல்லுகின்ற அந்த சுவாமியும் ஒரு மரத்தடியிலே அது ஆல அங்கே இறைவனையும் பக்கத்திலே பூசித்து கொண்டு இருக்கின்றார் அமைதியாக இவர் சென்று அப்படியே சுவாமி உங்களை வணங்குகிறேன் உங்களிடம் ஒரு விண்ணப்பம் வேண்டி வந்திருக்கிறேன் என்ன சொல்லுங்கள் இல்லை எனக்கு ஏராளமான குறை இருக்கிறது குறை இருக்கிறவன் தானே வருவன் தெரியும் சொல்லுங்க வருத்தம் உள்ளவன் தானே டாக்டர்கிட்ட போவான் வருத்தம் இல்லாதவன் போவனே அங்கேயிருவன் போனமேஷ் நோமல் காய்ச்சலோடு போயிருக்கிறான் டாக்டர் என்ன எனக்கு காய்ச்சல் அதுக்கு என்ன வைப்பா மருந்து தாங்க் டாக்டர் உடனே சொன்னார் நீ நல்லா மழை பெய்யக்குள்ள ரெண்டு நாள் மழைக்குள்ள வைக்கல நினை ஆ அதோட தலையை துடைக்கக்கூடாது நல்லா ஈரம் கட்டி நல்லா சளி கட்டணும் அதெல்லாம் கட்டி சளியெல்லாம் முற்றி காய்ச்சல் காய விட்டு நியூமோனியா ஆக்கினாப்புற வா என்னட்டேன்ட்டு என்ன டாக்டர் ஒரு சின்ன காய்ச்சலை பெனடோல் போட்டு மாத்திரை காய்ச்சலுக்கு வந்தால் நீங்கள் ஆளை முடிக்கிற மாதிரி பதிலாக பதிலை சொல்கிறீர்கள் இந்த காய்ச்சலுக்கு ஒரு பெனடோலை தந்து கொடுங்கோவேன் இல்லை அது நான் சின்ன காய்ச்சலுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்குற சாதாரண வைத்தியர் இல்லை நான் நியமோனியா ஸ்பெஷலிஸ்ட் உனக்கு நிமோனியா வந்தால் தான் நான் பார்க்கலாம் நீ சின்ன காய்ச்சலோடு வந்து நின்று கொண்டு சின்ன காய்ச்சலுக்கு பேர் சின்ன காய்ச்சலுக்கு பேரெண்டா நான் என்ன செய்கிறது உனக்கு முதல்ல நிமோனியா ஆக்கணும் நீ வீட்டை போய் ரெண்டு நாள் மலைக்குள்ளே தோய் தோஞ்சு சன்னி ஆக்கி சளி கட்டி காய்ச்சல் ஆக்கி என்னட்டவா அதுக்கு பிற என்ற வீரத்தை காட்டுறன் உனக்கு பேர் நிமோனியாவை மாற்றி நிமோனியாவை மாற்றி காட்டுறன் பேரன் ஐயோ டாக்டர் இது சின்ன காய்ச்சல் சின்ன காய்ச்சலோ பெரிய காய்ச்சலோ காய்ச்சல் இல்லை எல்லாம் காய்ச்சல் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட் சாதாரணமான காய்ச்சலெல்லாம் எல்லாம் என்னால் பார்க்க முடியாது உனக்கு நிமோனியா ஆக்கி நீ அந்த முடிகிற கட்டத்தில் மண்டையை போடுற கட்டத்தில் வா நான் உன்னை காப்பாற்றி காட்டுறேன் அப்போ நீ நான் படித்த படிப்பை பற்றி சொல்லுவேன் நான் வெளிநாடு போய் படிச்சுட்டு நிமோனியா ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்திருக்கிறன் நீ இந்த சின்ன காய்ச்சலோடு வந்திருக்கிற என்னட்ட முதல் உனக்கு நியூனியா ஆக்கணுமப்பா சளி கட்டணும் சாத ஹட்டம் மிரணும் அப்பவா என்னட்டே அவன் நோயாளிக்கு மொழி பிதுங்கிட்டு வழியில் திட்டியாக தென்னமே என்ற டாக்டர்கிட்ட வந்துட்டேனோ ஆ சாதாரண காய்ச்சலை பெருசு என்ன சீவன் போகிற ஹட்டத்துக்கு கொண்டு வருவான் போலதான் கிடக்கு மேர்டர் பண்ணாமல் விடமாட்டான் போல தான் இருக்குது பார்த்தால் ஜெமெண்டை மீசமே அறியும் கிடக்கு ஜெமெண்ட சொந்த தெரியாது எதுக்கு மோடி தப்புவோம்ட்டு டாக்டர் என்ன காசை விட்டா விட்டவன்ட்டு காசை விட்டு என்ன எடுத்துக்கொண்டு வரணுன்ட்டு இவன் தப்பி நென்பிளச்சி ஓடி வந்துட்டான் அப்போ இந்த இடத்துல எப்படித்தான் குறைவாக இருந்தாலும் அந்த நிறைவன்றது காண முடியாது அப்போ இந்த நிலையிலே தான் அந்த சுவாமியிடம் போய் இவன் கேட்கிறான் எனக்கு குறை இருக்கிறது மனக்குறைகள் இருக்கிறது இந்த மெனக்குறைகளை தீர்க்க வேண்டும் என்னால் நல்லது நிறைய ஒன்றும் சாப்பிட முடியவில்லை நல்ல சந்தோஷமாக என்னுடைய மனக்குறைகளை தீ நீக்கி இருக்க முடியவில்லை குறைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றார் அதுக்கு சுவாமி சொன்னார் பக்தனே நீ அந்த மேல் பார் பார்த்துட்டேன் அந்த வீட்டிலே போய் அவன் வசிப்பவனை ஒரு கால் பார்த்து வா அவன் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இந்த மேல்மாடியெல்லாம் கட்டி அந்த மேல்மாடியில் இருந்து எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பது உனக்கு புரியும் அவனுடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு நீ என்னிடம் வந்து உன்னுடைய குறைய இல்லை சுவாமி அங்கே போகையிலாஸ் ஏன் போகையிலாஸ் அந்த மேல் மாடி வீட்டை போய் பேர் என்ன நே நினைக்குதே இல்லை ஏன் போய் போகிறது தானே உதலை பக்கத்துல என தெரியுது அந்த மேல் மாடி எப்படி அவன் வாழ்கிறான்றத போய் பேர் அங்கே போகேலாஸ் ஏன் போகேலாஸ் அந்த மேல் மாடி வீட்டுக்கு நான் தானன்றானே அப்போது சுவாமி தியச்சு போனார் எல்லாருக்கும் குறை இருக்குது சுவாமியினைச்சார் மாடியில் இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கிறான் இல்லை அவனுக்கும் குறை அவன்தான் வந்து குறையை கேட்குறான் எனவே குறையுள்ள வாழ்வு வாழ்வை நாங்கள் நிறையாக மாற்ற வேண்டும் மனந்தான் காரணம் எல்லாருக்கும் குறை இருக்கிறது அதற்காக கவலைப்படக்கூடாது அந்த குறையை நிறைவாக மாற்ற வேண்டும் என்று கூறி நாளைய தினமும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்